ஹாய் கைஸ், நான் உங்களை நானே பேசுகிறேன். இது வந்து மிளகா பஜ்ஜி. இன்றைக்கி வந்து மிளகா பஜ்ஜி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். மிளகா பஜ்ஜிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மிளகா இது தூள் வந்து நான் இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் ஏற்கனவே உரைப்பு கொஞ்சம் இருக்கும். ஸோ வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து மிளகா பஜ்ஜி எப்படி செய்யலாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து அவிச்ச உருளைக்கிழங்கு தான். ஸோ வந்து இதை சீக்கிரமாக வெந்துடும். அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதை வச்சு வந்து நல்லா மசிச்சு விட்டுலாம். இப்போ வந்து பெரிய மிளகாய் எடுத்துக்கலாம். மிளகாய் எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். இந்த நடு பாகத்தை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு உள்ள விதைகள் அதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ வந்து கடலை மாவு தயாரிக்கலாம். அதுக்கு அரை கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு நீங்கள் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு ரெண்டு அடிச்சிருக்கேன். காரத்துக்கு மிளகாத்தூள், உப்பு கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த வெங்காயத்தை வந்து உள்ளே வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி வந்து வச்சிடலாம். இப்போ வந்து இந்த கடலை மாவை ஓரளவு கட்டி வெங்கில வந்து இது பண்ணிவிட்டு இதோட போட்டுடலாம். இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுப்போம். இப்போ வந்து போட்டுடலாம். நல்லா வந்து வேகட்டும். இது வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து வர நல்லா வந்து பொரிச்சுட்டு திருப்பி நம்ம வந்து கடலை மாவோட இது பண்ணுவோம். அப்போ தான் வந்து நல்லா வந்து டஃப்பாகவும் நல்லாவும் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து பொரிச்சாச்சு. இது ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி திருப்பியும் கடலை மாவோட போட்டு பொரிச்சிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து பார்த்து கட் பண்ணணும். நல்லா ஆளுங்கிறதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். உள்ளருக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து வெளியில் வந்துடும். ஸோ வந்து அதை பார்த்து கட் பண்ணுங்கள். அப்படி வெளியில் வந்தாலும் உள்ளே நல்லா இது பண்ணிவிட்டு திருப்பி வந்து வந்து பஜ்ஜி ரெடியாக இருக்குது. இது வந்து ஒரு தடவை இல்லை, இன்னொரு தடவை நீங்கள் முட்டி கூட நீங்கள் வந்து பொரிச்சிக்கலாம். சூப்பராக ரெடியாக இருக்குது. உங்களுக்கு சூப்பரான எம்மியான பஜ்ஜி ரெடியாச்சு. மிளகா பஜ்ஜி நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அமுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஷிப் ஷேரும் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.